ஹலோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நோட்டிபிகேஷன்ஸ் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி, அதாவது டெல்லி சப்பார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, அங்க இருந்து மறுபடியும் வந்துகிட்டு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார்மசிஸ்டுக்கு. ஓகே, எத்தனை போஸ்ட் அண்ட் ஆல்சோ என்ன ரெக்குவர்மெண்ட்டு, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல்லைக்கானையும் வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் கைஸ். ஓகே, லெட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி டிஎஸ்எஸ் அப்படின்னு டிஎஸ்எஸ்பி அதுலேருந்து வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, போஸ்ட் வந்துட்டு விட்டுருந்தாங்க சரிங்களா. ஆனால் இது வந்துகிட்டு வேற போஸ்ட். இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேட் முடிஞ்சிருச்சு. ஆனா இது வந்துட்டு எப்ப விட்ட போஸ்ட் அப்படின்னு சொன்னா 5/3/2024. ஓகே, சோ நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா இதையும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு இப்ப நிறைய போஸ்ட் வந்துட்டு இங்க விட்டுருக்காங்க. நான் வந்துட்டு எதை வந்துட்டு போக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால், ஃபார்மசிஸ்ட் அலோபதி அண்ட் ஆல்சோ ஜூனியர் ஃபார்மசிஸ்ட், அந்த ரெண்டும் தான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கைஸ். ஓகே, ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது 21/3/2024 வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு டேட்டு 14th. ஓகே, இன்னும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய டேட்ஸ் இருக்கு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வீடியோ கொடுப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போ வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா 19/4/2024 க்ளோஸ் ஆகுது, அதாவது அடுத்த மாசம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா க்ளோஸ் பண்றாங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை போஸ்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாக்கலாம். ஓகே, டிரைவர், ஸ்டாப் டிரைவர், அதெல்லாம் வந்து நிறைய விட்டுருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஃபார்மசிஸ்ட்ல வந்து 2 கேட்டகரிஸ் ஆர் தேர், ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சர் அண்ட் ஃபார்மசிஸ்ட் அலோபதி. ஓகே, போஸ்ட் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, 815/2024. ஓகே, முனிசிபல் கார்பரேஷன் ஓனிடு. ஓகே, மொத்தம் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சருக்கு வந்து மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னா 110 போஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷன்ல மொத்த போஸ்ட் வந்துட்டு எவ்வளவு விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னா 318 போஸ்ட் விட்டுருக்காங்க. இப்போ வந்து 110+18 வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஃபார்மசிஸ்ட் அலோபதி, அதாவது இதுல வந்துட்டு 18 போஸ்ட் வந்துட்டு இருக்கு. மொத்தம் இந்த நோட்டிபிகேஷன்ல மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 128 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் என்ன இதெல்லாம் வந்துகிட்டு இங்க வந்துகிட்டு இன்னொன்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் விட்டுருக்காங்க. ஓகே, ஃபார்மசிஸ்ட், அதாவது ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அதுல வந்து டெல்லி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு, அதுல வந்துட்டு மொத்தம் வந்து எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க, இங்க ஒரு 2 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவைலபிளா இருக்கு. அதாவது மொத்தம் வந்துகிட்டு 2 போஸ்ட். ஓகே, இங்க வந்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஒன் மினிட் கைஸ், பே லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்ரிசர்வ்ட் கேட்டகரி மொத்தம் 2 தான். ஓகே, பே லெவல் வந்துட்டு இங்க என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பே லெவல் வந்துட்டு 5, இங்க 5 இங்க வந்துட்டு பே லெவல் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் மொத்தம் எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இங்க ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கு, ஸோ அதை வந்து என்ன பண்ற அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்றேன். ஓகே, இங்க வந்துகிட்டு டோட்டல் 3 போஸ்ட் வந்துட்டு அவைபிளா இருக்கு, பே லெவல் வந்துட்டு 5. ஓகே, இப்போ இந்த ஃபார்மசிஸ்டுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், என்னென்னலாம் தேவை, கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாத்துக்கலாம். ஓகே, ஓகே, இப்ப அப்ளை பண்றது அப்படிதான் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாத்துக்கலாம். இப்ப வந்துட்டு இது வந்துட்டு போஸ்ட் கோட் இதெல்லாம் தேவையில்லை, இது வந்துட்டு ஸ்டாப் கார் டிரைவர். அடுத்து செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாப் கார் டிரைவர் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு ஸ்டாப் கார் டிரைவர், அண்ட் ஃபோர்த் ஒன் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஸ்டாப் கார் டிரைவர், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் டெல்லி ஆர்ச்சு டிரைவர், அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கார் டிரைவர்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு லேப் டெக்னீஷியன், அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் லேப் டெக்னீஷியன், அண்ட் நெக்ஸ்ட்டு தென் நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் லேப் டெக்னீஷியன், ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னீஷியன், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சர். அதாவது நல்லா கவனிச்சுங்க, ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சரில் மொத்தம் 110 போஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு சரிங்களா. அதில் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க 110 போஸ்ட்டில், அதில் வந்துட்டு யூஆர் யூபிசி எஸ்சி எஸ்டி இவிஎஸ் கேட்டகரியிலாம் இருக்குது. ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீடர் எசென்சியல், அதாவது மஸ்ட் ஹாவ் பாஸ் இன் மெட்ரிகுலேஷன் ஈக்குவல் எக்ஸாமினேஷன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் போர்ட், மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் அஸ் எ குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சர் வித் ரெகனைஸ்டு ஃபார்மசி கவுன்சில், அதாவது இந்தியன் ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
2 years எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ ஃபார்மசிஸ்ட் ஆர் டிஸ்பென்சர். அதாவது உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்பென்சிங்ல, அதாவது இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிசரபிள் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கடா, இங்க வந்துட்டு அதாவது லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து ஹிந்தியில தான் வந்து டாக் பண்ணணும், அதனால வந்து ஹிந்தி வந்துட்டு டிசரபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் நாலேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எசென்சியல் அஸ் மென்ஷன் எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் காலம் அண்ட் பே ஸ்கேல் வந்துட்டு 29,220 இருந்து 92,300 வரைக்குமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ண. ஏஜ் லிமிட் 18 to 32 இயர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபார்மசிஸ்ட் அலோபதிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் மொத்தம் வந்துட்டு எத்தனை போஸ்ட்டு, 18 போஸ்ட். ஓகே, 18 போஸ்ட்டில் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு யூஆருக்கு 3 அண்ட் ஓபிசிக்கு 8, எஸ்சிக்கு 2, எஸ்டி 4 அண்ட் இவிஎஸ்க்கு 1. இங்கே வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்ரிக் ஆர் இட் இஸ் ஈக்குவலன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் அண்ட் டிப்ளமோ இன் அலோபதிக் ஃபார்மசி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்டு வித் அன் இந்தியன் ஃபார்மசி கவுன்சில். டிசரபிள் எசென்சியல் டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் நோ நீட். ஓகே, நோ நீட், எதுவுமே இதாக இல்லை. ஓகே, அண்ட் ஏஜ் லிமிட் 18 to 32 இயர்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துட்டு இல்லை. ஓகே, ஆக்சிலரி மேட் பை, ஓகே, டிராப்ஸ்மேன் கிரேட் 3 அண்ட் ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் சூப்பர்வைசர் ஃபார்மசிஸ்ட். இங்கே வந்துட்டு அகைன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட். ஓகே, இங்கே வந்துட்டு எத்தனை போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 2 போஸ்ட். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன, பி ஃபார்மசி வந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அண்ட் ஆல்சோ அப்ரூவ் டிப்ளமோ ஆர் 12th அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு 4 அட் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் அப்ரூவ் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃப்ரம் இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்டு பை ஃபார்மசி கவுன்சில் இந்தியா. அதாவது ஃபர்ஸ்ட் அப்ரூவ்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதாவது டிப்ளமோ வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் மின்ஸ்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இங்கே தேவையில்லை, எசென்சியல் ரெசரபிள் நத்திங் எதுவுமே தேவையில்லை. ஓகே, அண்ட் பே ஸ்கேல் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 25,500 81,100. என்னங்கடா இங்கேருந்து டெல்லி போய் வேலை தான் 25,000 தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போனீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி தான் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு மேனேஜ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஜூனியர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துட்டு எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 போஸ்ட்டு. எத்தனை மீன்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளஸ் 2 டிப்ளமோ ஃபார்மசி ஃப்ரம் இன்ஸ்டியூட் ரெகனைஸ்ட் பை ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர்ட் வித் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிசரபிள் கேட்டிருக்காங்க. ஜூனியர் பே ஸ்கேல் வந்து 31,900 இதான் வந்துட்டு இருக்கலே வந்துட்டு அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகே, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ ஃபார்மசிஸ்ட், இங்கே வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18 to 27 இயர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கேட்டிருக்காங்க கைஸ். ஓகே, இதில் வந்துட்டு அவ்வளோதான் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்ற சொல்கிறத நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் மீன் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 100 ரூபீஸ். ஓகே, வேறு இதில் 1 டயர் எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பழைய டிஎஸ்எஸ்பி வகை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயும் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போஸ்ட் கோடு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் வந்துட்டு 1 மினிட் கைஸ் நானே மறந்துட்டேன். போஸ்ட் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே ஃபார்மசிஸ்ட் அலோபதி போஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 மினிட். ஓகே, ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃபார்மசி 81924 அங்கே 81524. ஓகே, நான் வந்துட்டு இதை மட்டும் வச்சுக்கிறேன் 81524. அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு தெரியும்ல 81524 இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே வந்து என்ன சொன்னால் 2 வருஷம் டோட்டல் கொஸ்டின் வந்துட்டு 200 கொஸ்டின், டோட்டல் மார்க் வந்துட்டு 200 மார்க்கு, டோட்டல் மார்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நோ நீடு அண்டு கிராண்ட் டோட்டல் வந்துட்டு 200 மார்க். ஓகே, இங்கே வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஏல எம்சிக்யூ இஸ் ஒன் ஆஃப் தி எம்சிக்யூ ஆஃப் 1 மார்க் ஈச் அஸ் பெர் எக்ஸைட்டிங் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஜெனரல் அவேர்னஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசன் எபிலிட்டி. அதாவது நீங்கள் ஜென்ரல் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே
நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதை படிக்கணும் சரிங்களா. சென்ட்ரல் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி அண்ட் அர்த்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் டெஸ்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் காம்ப்ரிகென்ஷன் அண்ட் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் காம்ப்ரிகென்ஷன் 20 marks ஈச். அப்போ இங்கே வந்துட்டு மொத்தம் அஞ்சு பார்ட் இருக்குது. அஞ்சு பார்ட்டில் வந்துக்கிட்டு 2 x 10 அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 100 marks வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குறாங்க செக்ஷன் ஏல. செக்ஷன் பியில் வந்துட்டு எம்சிக்கு 1 of the 8 marks அண்டு 100 questions 1.5 marks மொத்தம் 200 marks கைஸ். 200 marks வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வேலையை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்துக்கிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பழைய டிஎஸ்எஸ்பி நோட்டிஃபிகேஷன் வேற, இந்த நோட்டிஃபிகேஷன் வேற கைஸ். அதை மட்டும் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹிந்தி நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட் அப்ளை பண்ணாமல் மீதி இருக்க போஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுங்கள். என்னடா 4 posts 12 posts தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நடந்த இஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்ததே 4 posts, அதில் வந்துக்கிட்டு செலக்ட் ஆனதே 3 பேர், அதில் எடுத்தவங்களே வந்துட்டு அதில் மொத்தம் எடுத்ததே வந்து 2 பேர் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாதீங்க, ஓரி பண்ணிக்கிறாதீங்க, அப்டேட் ஆகிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.